ஹை கைஸ் வெல்கம் ஜெனகி இட்ஸ் மீ கேன் ஹியர் அண்ட் நம்ம இன்னைக்கு செயின்சோ மேனோட கரண்ட் ஆர்க் தான் பார்க்க போறோம். கடைசியா இந்த செயின்சோ ஜாம்பி பீப்புள் அண்ட் நார்மல் பீப்புளுக்கு நடந்த வார்க்கு அப்புறமா டென்ஜிக்கு என்னாச்சு, நயூட்டாக்கு என்னாச்சு அப்படிங்கறத இந்த ஆர்க்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. கடைசி நம்ம பார்த்த வரைக்கும் நயூட்டா டென்ஜியை காப்பாத்தணும் அப்படிங்கறத பார்த்தோம். அண்ட் நயூட்டாக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது எக்ஸ்பிளைன் பண்ணிருக்க மாட்டாங்க. அண்ட் ஒரு வாரம் கழிச்சு என்ன ஆகுதுன்னா டென்ஜி கன்வீலிக்கிறான் ஒரு ஹாஸ்பிட்டல்ல. அந்த ஹாஸ்பிட்டல்ல யோசிடாவும் இருப்பான். யோசிடா டென்ஜிக்கிட்ட என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நீ ஒரு வாரம் நாய் மாதிரி தூங்கிட்டு இருந்த அப்படின்னு சொல்லுவோம். உடனே டென்ஜி இன்னைக்கு போனா நயூட்டா என்னாச்சு, நயூட்டா எங்க அப்படின்னு சொல்லி கேட்பான். அது யோசிட்டு என்ன சொல்லுவோம் அப்படின்னா, யாருக்கு தெரியும் அவளை பத்தி நாயா இன்னைக்கு அவளை பண்ணும், நான் சொன்னது நீ மீறிட்ட, நீ செயின்சா டெவலப் மாறிட்ட, அதனால இதுக்கப்புறமா உன்னை என்னால காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிடா அந்த இடத்துக்கு வெளியே போயிடுவான். அண்ட் யோசிடா வெளியே போனதுக்கப்புறமா நிறைய டெவில் இன்டர்ஸ் அந்த இடத்துக்கு வந்து டென்ஜிக்கு மயக்க மருந்து செலுத்தி டென்ஜியை மயக்க மயக்கிறாங்க. அண்ட் அந்த டெவில் இன்டர்ஸ் தான் ஃபூமிக்கோ இருப்பா. ஃபூமிக்கோ யோசிடா நினைக்கப்பா அப்படின்னா, இதுக்கப்புறமா நீங்க டென்ஜியை வெட்டி தானே போட போறீங்க, நான் டென்ஜியோட முடியை கலெக்ட் பண்ணிக்கிட்டுமா, நான் செயின்சா மேனோட ஒரு பெரிய ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபூமிக்கோ என்ன பண்ணுவா, டென்ஜியோட முடியை கலெக்ட் பண்ணிடுவா. ஸோ இதுக்கப்புறமா இவங்க டென்ஜி என்ன பண்ண போறாங்கன்னா, பீஸ் பீஸா வெட்டி போட போறாங்க. ஏன்னா இதுக்கப்புறமா டென்ஜி வெளியே வரக்கூடாது இல்லையா, அதனால இந்த மாதிரி ஒரு டிசிஷன் டெவில் இன்டர்ஸ் எல்லாம் எடுத்துருப்பாங்க. இதுக்கப்புறமா டென்ஜியை டோக்கியோ டெவில் டிடென்ஷன் சென்டருக்கு கூட்டு போறாங்க. அங்கதான் டென்ஜியை பீஸ் பீஸா கட் பண்ண போறாங்க. அண்ட் இவங்க என்ன பண்றாங்கன்னா, டென்ஜிக்கு மயக்க மருந்து கொடுத்து டென்ஜியோட உடம்பு அப்படியே பீஸ் பீஸா வெட்டி ஒரு பாக்ஸ்ல அடைச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி டென்ஜி மயக்கத்துல இருக்கும்போது அவன் பொச்சிட்டை நினைக்க போனா, நம்ம நைட்டாவை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு பொச்சிட்டை என்ன சொல்லும் அப்படின்னா, உன்னோட கால் இல்லாதப்போ நீ எப்படி நடந்து போய் காப்பாத்துவ அப்படின்னு சொல்லும். அந்த டைம் டென்ஜியை பீஸ் பீஸா வெட்டி இருப்பாங்க. அண்ட் டென்ஜியோட பீசஸ் ஒரு ஒரு பாக்ஸ்ல அடைச்சிக்கிட்டு இருப்பாங்க. இந்த டிடென்ஷன் சென்டர்ல பேஸ்மெண்ட் ஃபுளோர்ல டென்ஜி அடைச்சி இந்த மாதிரி ஒரு சீக்ரெட் ஆபரேஷன் டெவில் இன்டர்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா இது வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்பதான் டென்ஜியை காப்பாத்தான். அந்த இடத்துக்கு ஃபேமி அண்ட் வார் டெவில் ரெண்டு பேருமே வராங்க. எனக்கு அவன் ஃபேமிக்கு எக்கச்சக்கமான கனெக்ஷன்ஸ் இருக்கு, அதனால ஃபேமி செயின்ஸ் டெவில் எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு வச்சிருப்பா. அதனால வார் டெவில் இந்த இடத்துக்கு கூட்டு வந்திருப்பா. ஏன்னா வார் டெவிலுக்கு டென்ஜி கூட சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா, அதாவது செயின்ஸ் டெவில் கூட சண்டை போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை இருக்கும். அதனால தான் வார் டெவில் இந்த இடத்துக்கு கூட்டு வந்திருப்பா. அண்ட் ஆசா இருப்பா இல்லையா, ஆசாக்கு செயின்ஸ் டெவில காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி ஆசை இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் நிறைய இடத்துல ஆசாவை செயின்ஸ் டெவில் காப்பாத்திருக்காங்க இல்லையா, அதனால ஆசா அந்த ஆசையில் இருப்பா. பட் வார் டெவில் செயின்ஸ் டெவில் கூட சண்டை போடணும் அப்படிங்கிற ஒரு வெறியில் இருக்கும். அவங்க ரெண்டு பேரும் டிடென்ஷன் சென்டருக்குள்ள வந்தோன்னா கார்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க ரெண்டு பேரும் ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதுக்காக ஒரு ஆட்டோமேட்டிக் கன்னை அவங்களுக்கு கைஷா யூஸ் பண்ணுவாங்க. பட் வார் டெவில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வெப்பனை அவளோட கண்ட்ரோல் எடுத்துப்பா. ஏன்னா இப்போ வார் டெவிலோட பவர் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவகிட்ட எக்கச்சக்கமான காசு இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த செயின்ஸா சர்ச்சில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பா இல்லையா, அப்போ எக்கச்சக்கமான பேர் அவளுக்கு டொனேட் பண்ணியிருப்பாங்க. அதனால அவகிட்ட காசு அதிகமாக இருக்கும். அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறான்னா, அவளோட பவர் மூலிமா அந்த கன்னை அவளோட கண்ட்ரோல் எடுத்து கார்ட்ஸே அட்டாக் பண்ணிட்டு இருப்பான். அப்போ தான் அவங்க ரெண்டு பேருக்கும் தெரிய வரும், செயின்ஸா டெவில் பேஸ்மெண்ட் ஃப்ளோர் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவங்க பேஸ்மெண்ட் ஃப்ளோருக்கு போக ஆரம்பிப்பாங்க. அண்ட் கார்ட்ஸ் எல்லாம் என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, இவங்க செயின்ஸ் ஆஃப் சர்ச்சோட மெம்பர்ஸ் தான் காப்பாற்ற வந்திருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஈவன் இங்க ஒர்க் பண்ற நிறைய பேருக்கு தெரியாது செயின்ஸ் ஆஃப் டெவில் இந்த பில்டிங்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அது ரொம்ப டாப் சீக்ரெட்டா டெவில் இன்டர்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் ஆசா அதே மாதிரி செக்யூரிட்டி கிட்ட தப்பிக்கும் போது அவ கால் வலிக்கு கீழே விழுந்துருவா. இதுல எல்லா செக்யூரிட்டி ஆசாவை பார்த்து அவளை கொல்ல ட்ரை பண்ணுவாங்க. அப்பதான் இந்த ஃபேமி இருப்பாள் அவ என்ன பண்ணுவானா, இந்த ஜிலோட்டின் டெவில யூஸ் பண்ணுவா. இந்த ஜிலோட்டின் அப்படிங்கிறது தலையை துண்டா வெட்டுற ஒரு மிஷின், அதாவது பழங்காலத்தை யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு மிஷின். பட் அதோட பவர் இப்போ ரொம்ப கம்மியா இருக்கும், ஏன்னா அதை பார்த்து யாருமே பயப்பட மாட்டாங்க. அதனால அந்த டெவில கூப்பிட்டு இவ எல்லா கார்ட்ஸையும் அட்டாக் பண்றான். அந்த டெவில் என்ன பண்ணுவான், அந்த கார்ட்ஸோட வெப்பன்ஸ் அண்ட் அவங்களோட ட்ரெஸ் அதெல்லாம் அப்படி துண்டு துண்டா வெட்டிடும். அந்த கார்ட்ஸ் எதுவுமே பண்ணாது, ஏன்னா அந்த டெவில் ரொம்ப வீக்கா இருக்கும். அப்பதான் ஃபேமி என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இந்த டெவில் ரொம்ப வீக்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அப்போ வார் டெவில் என்ன பண்ணுவானா, எல்லா கார்ட்ஸையுமே அவ டைரக்டா போயிட்டு சண்டை போட்டு டிஃபீட் பண்ணுவான். அண்ட் இப்போ வார் டெவிலுக்கு ஒரு கை இருக்காது, சொல்லணும் அப்படின்னா ஆசாக்கு ஒரு கை இருக்காது, ஏன்னா அதை யோசிட்டா வெட்டியிருப்பான். அப்பதான் இவங்க சண்டை போட்டு அந்த பேஸ்மெண்ட் ஃபுளோர்ல இருந்து இந்த செயின்ஸ் அண்ட் சர்ச் மெம்பர்ஸ் இருப்பாங்க, அதாவது இந்த ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது இந்த ஸ்டூடெண்ட் டெவில் இன்டர் கிளப்போட லீடர் அண்ட் அவனோட சப்ஆர்டினேட்ஸ் இருப்பாங்க, அவங்க மூணு பேர் வெளியே வருவாங்க. இந்த ஹருகா, சைஜி அண்ட் நொபானா இவங்க மூணு பேர் தான் அது. அவங்க அந்த பிரிசன் விட்டு வெளியே வருவாங்க, ஏன்னா அங்கிருந்து எல்லா கார்ட்ஸுமே இவங்க டிஃபீட் பண்ணிருப்பாங்க, அதனால அவங்க பிரிசன் விட்டு வெளியே வந்து ஃபேமிலியை பாக்குறாங்க. உடனே இந்த ஹருகா என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஃபேமி இதுக்கப்புறமா நான் உங்க நம்ப மாட்டேன், நீ சொன்னதெல்லாம் நான் செஞ்சேன், ஆனா அதுக்கு பதிலாக இந்த கவர்மெண்ட் என்ன ஒரு டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க, என்னால இதுக்கப்புறம் என்னோட நார்மல் லைஃப் வாழ முடியாது, நீ என்னோட வாழ்க்கையை கெடுத்துட்டேன், நான் உங்க கூட வர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு இருப்பான். அப்பதான் ஃபேமி என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நாங்க இங்க ஒன்ன காப்பாற்றுறதுக்காக வரல, நாங்க செயின்ஸ் மேனை காப்பாற்றுறதுக்காக வந்திருக்கோம், அவன் இந்த ஃபுளோர்ல இல்ல, மேபி இது கீழே இருக்க ஃபுளோர்ல இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் செயின்ஸ் மேனை காப்பாற்றுறதுக்காக போயிட்டு இருப்பாங்க. அண்ட் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்களே அவங்களும் இவங்க கூட ஜாயின் பண்ணிப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு இங்கே தப்பிக்க வழி கிடையாது அண்ட் வழியும் தெரியாது, அதனால ஃபேமிலி கூட சேர்ந்து நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலி கூட அவங்களும் டிராவல் பண்ணி வந்துட்டு இருப்பாங்க. அண்ட் அவங்க அது கீழே இருந்த பேஸ்மெண்ட்டுக்கு வருவாங்க. அந்த பேஸ்மெண்ட்ல எக்கச்சக்கமான செயின்ஸ் ஆஃப் ஜாம்பிஸை இந்த டெவில் இன்டர்ஸ்லாம் அடைச்சி வச்சிருப்பாங்க. அண்ட் அவங்களை பார்த்துக்கிறதுக்காக ஒரு டெவில் இன்டர் இருப்பான். அவன் அந்த செயின்ஸ் ஆஃப் ஜாம்பிஸ் எல்லாம் பார்த்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இதுல ஒரு ஜாம்பி என்னோட ஒய்ஃப், அவளும் ஜாம்பியா மாறிட்டா, அவ என்ன தப்பு பண்ணா, செயின்ஸ் ஆஃப் சர்ச்சை நடத்தின நீங்களாம் நல்லா இருக்கும் போது என்னோட ஒய்ஃப் ஏன் இந்த மாதிரி மாறணும், அவ என்ன தப்பு பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிக்கிட்டு இருப்பான். அப்பதான் ஆசா என்ன கேப்பா அப்படின்னா, நீ எந்த தப்புமே பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, நான் என்னோட ஆஃபீஸ்ல ஒரு பொண்ணு கூட அஃபேர்ல இருந்தேன், ஆனா அது ஆறு மாசத்துக்கு முன்னாடி, அது எப்படி என்னோட ஒய்ஃப் அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி அவன் பேச்சு கொடுத்துட்டு இருப்பான். அந்த டைம் கட்டான டெவில் இருக்கான் இல்லையா, அவனும் நெயில் டெவிலும் வந்து ஃபேமிலியோட டீம் அட்டாக் பண்றாங்க. அண்ட் கட்டான டெவில் ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பான், அவன் என்ன பண்றானா, ஆசா அண்ட் ஃபேமிலி ரெண்டு பேருமே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். இதுல ஆசா அண்ட் ஃபேமிலி பயங்கரமா டேமேஜ் ஆயிடுறாங்க. அப்பதான் அந்த இடத்துல இந்த டெவில் என்று கட்டான டெவிலுக்கு என்ன ஆர்டர் போடுவானா, இவங்க எல்லாருமே கொன்னுடு அப்படின்னு சொல்லி ஆர்டர் போடுவான். அப்பதான் ஆசா என்ன சொல்லுவா அப்படின்னா, நாங்க இங்க செயின்ஸ் மேன கொல்ல வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவா. அதை கேட்டோம்னா கட்டான மேன் சமகாண்டாயிடுவான், ஏன்னா கட்டான மேனுக்கு செயின்ஸ் மேன் இங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே தெரியாது. அண்ட் அது மட்டும்
இல்லாம கட்டான மேன் ஆல்ரெடி செயின்சா மேனை டிஃபீட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறியில இருப்பான் இல்லையா. ஏன்னா இதுக்கு முன்னாடி டென்ஜி டாக்கி கட்டான மேனுக்கு பண்ண விஷயங்கள் அப்படி, அதனால கட்டான மேன் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நானும் செயின்சா மேனை டிஃபீட் பண்ணும், நானும் உங்க டீம்ல சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டான மேன் ஃபேமிலியோட டீம்ல சேர்ந்துருவான். அப்பதான் அந்த டெவல் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, என்னோட ஆர்டர் மீற நான் மேல் இடத்துல சொல்லிடுவேன், அவங்க உன்னோட உயிரை எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லுவான். பட் கட்டான மேன் என்ன பண்ணுவானா, அந்த சாம்பிஸ் எல்லாம் ஒரு பிரிசன்ல அடைச்சு வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த கதை உடச்சிட்டு அந்த இடத்துட்டு இவங்க எல்லாம் எஸ்கேப் ஆயிடுறாங்க. அண்ட் அந்த சாம்பிஸ் கிட்ட இந்த டெவல் என்டர் இருப்பான் இல்லையா, இவன் மாட்டிப்பான். இப்ப ஃபேமிலியோட டீம்ல கட்டான மேன் அண்ட் நெயில் டெவல் ரெண்டு பேருமே சேர்ந்துருப்பாங்க. அண்ட் இந்த நெயில் டெவல் இருப்பா இல்லையா, இவளுக்கு ஒரு ஆசை இருக்கும், அதாவது இந்த டெவல் என்டர்ஸ் விட்டு தப்பிச்சு எப்படியாவது ஒரு புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கும். அதனால இவளும் ஃபேமிலி டீம் கூட சேர்ந்துருவா. இப்ப இவங்க எல்லாம் அடுத்த பேஸ்மெண்ட் ஃபுளோருக்கு போவாங்க, அங்கதான் செயின்ஸ் அடுவில் அடைச்சு வச்சிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில போய் பார்ப்பாங்க. அண்ட் அதே மாதிரி அந்த ஃபுளோர்ல செயின்ஸ் மேனை பீஸ் பீஸா வெட்டி ஒரு ஒரு பாக்ஸ்ல அடைச்சு வச்சிருப்பாங்க அவனோட பாடி பார்ட்ஸ். ஆசை அதை பார்த்தோம்னா எல்லாருக்கிட்டு என்ன ஆர்டர் பண்ணும் அப்படின்னா, செயின்ஸ் மேனோட பாடியை ஒன்னா சேருங்க, அவனுக்கு நம்ம மறுபடியும் உயிர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். எனக்கு மான் செயின்ஸ் மேன் வந்து ஒரு டெவில் தானே, அவனோட பாடியை ஒன்று சேர்த்து அவனுக்கு கொஞ்சம் ரத்தம் கொடுத்தா போதும், அவன் மறுபடியும் ரீஜெனரேட் ஆகி வந்துடுவான். இந்த மாதிரி ஆசை சொன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா, செயின்ஸ் மேனோட பாடியை கொஞ்சம் கொஞ்சமா அரேஞ்ச் பண்றாங்க. அப்பதான் அதுல ஒரு ஸ்டூடெண்ட் செயின்ஸ் மேனோட தலையை பார்ப்பான், அதை பார்த்தோன்னா ஷாக் ஆயிடுவான். அவன் ஆசை கிட்ட என்ன சொல்லுவான் அப்படின்னா, இது டெஞ்சி உன்னோட பாய் ஃப்ரெண்ட், இவன் உனக்கு ஞாபகம் இல்லையா, இவன் தான் செயின்ஸ் மேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எல்லாருக்குமே சொல்லுவான். இதை கேட்டவங்க வந்து எல்லாருமே ஷாக் ஆயிடுவாங்க, ஏன்னா ஆசாக்கும் தெரியாது டெஞ்சி தான் செயின்ஸ் மேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் கட்டணம் எனக்கு தெரியும், ஆனா இப்பதான் ஆசா அண்ட் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே டெஞ்சி தான் செயின்ஸ் மேன் அப்படிங்கிற உண்மை தெரியும் வரும். இந்த மாதிரி உங்க டெஞ்சியோட உடம்பு ஒன்று சேர்த்துட்டு இருக்கும் போது, அப்பதான் அந்த டெவல் என்டர் இருப்பான் இல்லையா, அவனும் குவாங்ஸியும் அந்த ரூமுக்கு வருவாங்க. இந்த டெவல் என்டர் அந்த ஜாம்பிஸ் கிட்ட எப்படியோ தப்பிச்சிருப்பான். அண்ட் அவன் குவாங்ஸி கூட்டி இந்த ரூமுக்கு வந்துருவான். குவாங்ஸி என்ன பண்றானா, எல்லாருமே அசால்ட்டா அட்டாக் பண்ணி டிஃபீட் பண்ணிடுறான். எனக்குமா குவாங்ஸி பத்தி நம்மளுக்கு தெரியும், அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒருத்தி, அதனால குவாங்ஸி கிட்ட இருந்து இவங்களால தப்பிக்க முடியல. அப்பதான் குவாங்ஸி டெஞ்சியோட தலையை பார்ப்பான், அதை பார்த்து அவன் இன்னும் யோசிப்பா அப்படின்னா, இந்த இடத்துல தான் இவங்க செயின்ஸ் மேன் ஏதோ பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு குவாங்ஸி புரிஞ்சுப்பா. உடனே குவாங்ஸி அட்டாக் பண்றது நிறுத்திடுவான். அப்பதான் அந்த டெவல் என்டர் என்ன சொல்லுவான் அப்படின்னா, நான் உனக்கு ஆர்டர் பண்றேன், இங்க இருக்க எல்லாருமே நீ கொண்டு ஆகணும் அப்படின்னு சொல்லுவான். பட் குவாங்ஸி என்ன சொல்லுவா அப்படின்னா, என்னால உங்களை கொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிடுவா. உடனே அந்த டெவல் என்டர் எதுக்காக நீ இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, குவாங்ஸி என்ன சொல்லுவா அப்படின்னா, என்னோட பழைய ஃப்ரெண்ட் ஒருத்தன் இந்த செயின்ஸ் டெவல் மட்டும் உன்னோட எனிமையை மாத்திடாதுன்னு சொன்னான், அதனால நான் இந்த செயின்ஸ் டெவல் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குவாங்ஸியும் அட்டாக் பண்றது நிறுத்திடுவா. உடனே இந்த டெவல் என்டர் சம கோபம் ஆயிடுவான், அவன் பயங்கரமா கத்திக்கிட்டே இவங்க எல்லாருமே அட்டாக் பண்ணலாம்னு வருவான். அப்பதான் அந்த டெவல் என்டரோட வைஃப் ஜாம்பியா மாறி இருப்பா இல்லையா, அவன் வந்து என்ன பண்றான், இந்த டெவல் என்டர் கொன்னுறா. இதை பார்த்தா அங்க இருந்து எல்லாருமே இந்த இடத்துல தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்ப குவாங்ஸி என்ன சொல்லுவா அப்படின்னா, நீங்க எல்லாம் இந்த இடத்துல தப்பிச்சு போங்க, அண்ட் என்ன அட்டாக் பண்ணிட்டு போங்க, இது மூலமா நீங்க என்ன அட்டாக் பண்ணிட்டு டெஞ்சை கடத்திட்டு போனதா நான் எல்லாருக்குமே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லுவா. உடனே ஆசா என்ன கேப்பா அப்படின்னா, எதுக்காக நீ இது பண்ற, செயின்ஸ் மேன் உன்னோட ஸ்ட்ராங் ஆனவன அப்படின்னு சொல்லி கேட்பா. அது குவாங்ஸி என்ன சொல்லுவா அப்படின்னா, இல்ல அவன் என்னோட வீக் தான், ஆனா என் கூட கம்பேர் பண்ணும்போது மத்தவங்க அவனை பார்த்து ரொம்ப பயப்படுவாங்க, அதனால தான் சொல்றேன் நீங்க அவனை கூட்டு போனோம், இங்க இருந்து அவனை கூட்டிட்டு போங்க, அண்ட் என்ன கொண்டுடுங்க, கவலைப்படாதீங்க, நானும் செயின்ஸ் மேன் மாதிரியே தான் நான் ரீஜெனரேட் பண்ணிட்டு வந்துடுவேன் அப்படின்னு குவாங்ஸி சொல்லுவா. உடனே ஆசா என்ன பண்ணுவானா, குவாங்ஸியை கொண்டுட்டு அந்த இடத்துல எஸ்கேப் ஆயிடுறாங்க எல்லாரும். அவங்களாம் டெஞ்சியோட பாடியை ஒன்று சேர்த்து எங்க கூட்டு போவாங்க அப்படின்னா, ஃபேமிலியோட ஹைட் அவுட்ல கூட்டு போய் ஒளிஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. அண்ட் ஃபேமிலியோட வீட்டுக்கு வந்தோன்னா பயங்கரமா சாப்பிடுவா, பத்து நாள் பட்னி கடந்த மாதிரி அவ போட்டு எல்லா சாப்பாடையும் அடிச்சு நொறுக்கிட்டு இருப்பா. அண்ட் அது மட்டும் இல்லாம எல்லாரும் டெஞ்சி வந்து கண் விழிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, டெஞ்சி பயங்கரமா தூங்கிட்டு இருப்பான். அப்பதான் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, டிவி பார்ப்பாங்க, டிவியில செலிபிரிட்டியோட காசிப் பத்தி நியூஸ் போயிட்டு இருக்கும். அப்பதான் இந்த ஸ்டூடெண்ட் இருப்பான் இல்லையா, அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் டெவலப்மென்ட்டோட லீடர், அவன் என்ன சொல்லுவா அப்படின்னா, போன வாரம் தான் நம்மளோட சிட்டில ஒரு பெரிய வாரே நடந்துச்சு, எக்கச்சக்கமான மக்கள் இறந்து போனாங்க, ஆனா இப்ப எல்லா டிவிலயும் இந்த செலிபிரிட்டியோட நியூஸ் தான் போயிட்டு இருக்கு, நம்மளோட மீடியாஸ்க்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் புலம்பிக்கிட்டு இருப்பான். அப்பதான் டெஞ்சி கண் விழிப்பான். டெஞ்சி கண் முழிச்சோன்னா இந்த கட்டணம் இருப்பான், அவன் வந்து என்ன பண்ணுவான், டெஞ்சி மிதிக்க கூடாத இடத்துல மிதிச்சிருவான். இதுல டெஞ்சி பயங்கரமா கத்துவான், அண்ட் டெஞ்சி என்ன யோசிப்பா அப்படின்னா, இதெல்லாம் கனவா இருக்கணும், இது எதுவுமே உண்மையா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டெஞ்சி நினைச்சுக்கிட்டு இருப்பான். அப்பதான் உடனே ஆசா இருப்பா இல்லையா, அதாவது வார் டெவல், அவ வந்து டெஞ்சி அடிச்சுட்டு என்ன சொல்லுவா அப்படின்னா, நீ எனக்கு தேவையில்லை, நீ செயின்ஸ் மேனா மாறு, நான் உங்க கூட சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டெஞ்சியை போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருப்பான். அண்ட் டெஞ்சி கத்திக்கிட்டே இருப்பான், இது கனவா இருக்கணும், என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருப்பான். இதோட சாப்டர் 163 முடியுது, அண்ட் செயின்ஸ் மேன் வாங்கவும் கம்ப்ளீட்டா முடியுது. இதுக்கப்புறமா வீக்லி வீக்லி செயின்ஸ் மேன் வாங்க வந்து அப்படின்னா நான் கண்டினியூ பண்றேன். அண்ட் இந்த சீரிஸ்க்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, அவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். இந்த சீரிஸ் நான் சென்னை கிக்ஸ் கம்ப்ளீட் அப்படிங்கிற சேனல்ல ஃபுல் வீடியோ அப்லோட் பண்றேன், அதாவது சீசன் 2 இருந்து இப்போ வந்துட்டு இருக்க கரண்ட் ஆர்க் வரைக்கும் அப்லோட் பண்றேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைப் சென்னை கிக்ஸ், பீஸ்.